உக்ரைன் தலைநகர் கிவ் உட்பட பல முக்கிய நகரங்களில் அடுத்தடுத்து ஏவுகணைகள் மூலம் ரஷ்ய ராணுவம் குண்டுமழை பொழிந்துள்ளது. இதில் பல கட்டிடங்கள் பாலங்கள் வெடித்து சிதறின. மீண்டும் போர் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் மக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்துள்ளார்கள். ரஷ்யா உக்ரைன் இடையான போர் 8 மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சைவ நாட்களாக போரில் உக்ரைன் ராணுவம் முன்னேறியது. பல பகுதிகளில் ரஷ்யாவிடமிருந்து மீட்டது. மேலும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரிமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் பிரம்மாண்ட பாலத்தை உக்ரைன் ராணுவம் நேற்று முன்தினம் தகர்த்தது. இந்த நிலை ரஷ்யா நேற்று திடீரென தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. வான்வழியாக கடல் வழியாக ஏவுகணைகள் மூலம் குண்டுமழை பொழிந்துள்ளது. குறிப்பாக தலைநகர் கிவை வைத்து கடும் தாக்குதல் நடத்தப்பட்டது. கிவ் உள்ளிட்ட நகரங்களில் கடந்த சில மாதங்களாக போர் பதட்டம் தணிந்து மக்கள் வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று காலை பலரும் அலுவலகங்களுக்கு சென்று கொண்டிருந்த நேரத்தில் இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது. கிவின் செவ்சர்கா மாவட்டத்தில் ஏவுகணைகள் அடுத்தடுத்து ஏவப்பட்டன. இதனால் அங்குள்ள பல அரச கட்டிடங்கள் வெடித்து சிதறியுள்ளது. பல இடங்களிலும் மக்கள் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடியுள்ளனர். கிவ் நகரில் தொடர்ந்து சைரனொலி ஒலிக்கப்பட்டது. இது தவிர இன்னும் பல நகரங்களில் ஒரே நேரத்தில் நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 10 பேர் பலியானதாக 80 பேர் காயமடைந்ததாக கூறப்படுது. பல கட்டிடங்கள் பாலங்கள் தரைமட்டமாகியுள்ளன. மின் சேவை குடிநீர் சேவை பல இடங்களில் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் கிவ் நகரில் மீண்டும் மக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். ரயில் சேவை நிறுத்தப்பட்டு ரயில் நிலையங்கள் பதுங்குமிடங்களாக மாறியுள்ளன. மீண்டும் உக்ரைன் மக்கள் மத்தியில் மரணபீதி ஏற்பட்டுள்ளது. தாக்குதல் குறித்து ரஷ்ய அதிபர் புடின் நேற்று அளித்த பேட்டியில் கிரிமியா பாலத்தை தகர்த்து உக்ரைன் செய்த பயங்கரவாத செயலுக்கான பதிலடி இது. இனியும் பயங்கரவாத தாக்குதல்களை உக்ரைன் தொடர்ந்தால் எங்களுடைய பதிலடி கடுமையாக இருக்கும் என எச்சரித்துள்ளார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தனது வீடியோ பதிவில் இந்த உலகிலிருந்து எங்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என திட்டமிட்டு ரஷ்யா இத்தகைய தாக்குதல் நடத்தியுள்ளது என கூறியுள்ளார். இதற்கிடையே ரஷ்ய விவகாரம் தொடர்பாக விவாதிக்க G7 நாடுகளுடைய அவசர கூட்டம் இன்று கூட்டப்பட்டுள்ளது. டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.